நண்பர்களே வணக்கம் நம்ம வந்து நம்ம மனசோட செயல்பாட்டை பற்றி பலவிதமான பல கோணத்தில் ப பார்த்து புரிஞ்சிக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்ட ஞானமும் அடைஞ்சிட்டோம் அதன் பிறகு கூட நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனை நம்ம எதிர்கொண்டுக்கிட்டே வரோம் அப்போ நம்ம நமக்கு கொஞ்சம் தடுமாற்றம் கூட சில பேர்த்துக்கு வந்துடுது எப்படி அதை அணுகிறது அப்படிங்கிறதுலாம் அதனால் இப்போ வந்து இந்த மனதோட செயல்பாட்டை நம்ம வேறொரு ஆங்கிள் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நீங்கள் குடியிருக்கிற தெருக்கு பக்கத்து தெருவில் இருக்கிற கடையில் எப்போயாச்சும் ஏதாச்சும் சாமானை நீங்கள் வாங்குறது உண்டுன்னு வச்சுக்குவோம் அன்றைக்கி இந்த நாளில் நீங்கள் வந்து அந்த கடைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த கடையில் எப்போது வழக்கமான தான் இருப்பார் ஆனால் நீங்கள் போன இன்றைக்கி வந்து அவர் இல்லை அவருக்கு பேரில் அவர் மகன் வந்து கடையை பார்த்துக்கிட்டு இருக்கான் நீங்கள் வாங்க வேண்டிய பொருளை வந்து அந்த பையன் கிட்ட கேட்குறப்ப அந்த பையன் சொல்கிறான் இந்த பொருள் அதிகமாக விற்பனை ஆகாதுங்க அதனால் நாங்கள் அதை நாங்கள் பெரும்பாலும் விற்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு போனீங்கன்னாக்கா நாளைக்கு இதே நேரத்தில் உங்களுக்கு டெலிவரி தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த பொருளுக்கான முழு பணத்தையும் செலுத்தி ஆர்டர் கொடுத்துட்டு திரும்பி போயிடுறீங்க மறுநாள் அந்த பையன் சொன்னால் அதே நேரத்துக்கு திருப்பம் அந்த கடைக்கு போகிறீங்க நீங்கள் போகிறப்ப அந்த கடைக்காரரும் ஒரு பையன் அங்கே ரெண்டு பேர் மட்டும்தான் அங்கே கடையில் இருக்காங்க ஆர்டர் கொடுத்த பொருளை வந்து நீங்கள் கேட்குறப்ப அந்த ரெண்டு பேரும் நாங்கள் ஒன்றும் அப்படி ஆர்டரே வாங்கலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கும் குழப்பம் வருது அவங்களுக்கும் குழப்பம் வருது ஆனால் சீக்கிரமாக அந்த குழப்பம் தீந்து போயிடுது ஏன்னா அந்த கடைக்காரருக்கு வந்து ரெண்டு பசங்க அவங்க வந்து ரெட்டை பிள்ளைங்க ஒன்று ஒரே மாதிரி இருப்பாங்க முதல் நாள் நீங்கள் போனப்போ அந்த அண்ணங்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருக்கீங்க மறுநாள் போகிறப்ப அந்த அண்ணனுக்கு மேலே அந்த தம்பி தான் அங்கே இருந்திருக்கான் இப்போ நம்ம உணர்ந்துக்கிட்டு இருக்கிற எப்போது உணர்ந்துக்கிட்டு இருக்க இந்த உணர் கூட இந்த மாதிரி தான் நம்ம அறிஞ்சு வச்சுருக்கோம் இந்த உணர் அப்படிங்கிறது வந்து கணந்தோறும் புதுசு புதுசாக தான் அமைஞ்சிருக்குது ஆனால் ஏன்னோ ஒரே உணர்மனம் செயல்படுவதாக தான் நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது புதுசு புதுசாக வந்தால் கூட அது ஒரே மாதிரி தோற்றம் அளிக்கிறதுனால ஒரே உணர் மனம்தான் நமக்கு தொடர்ந்து நீடிக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது இப்போ இந்த உணர்மனம்னா என்ன இது எந்த எல்லாம் இந்த கணத்தில் உணர்ந்துக்கிட்டு இருக்கோமோ அது எல்லாமே உணர் மனம்தான் அப்படின்னா இந்த கணத்தில் நம்ம எதையெல்லாம் உணர்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது இப்போ நம்ம உடம்பு மூலமாக பலதை அறிகிறோம் அதேமாரி நம்ம மனசு மூலமாக பலதையும் அணு அறியிறோம் இல்லை உணர்கிறோம் இது எல்லாமே உணர் மனந்தான் இது மட்டும்தானே அப்படி இல்லை இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூட உணர்கிறோம் அதேமாரி பல விதமான அனுபவங்களும் நம்மளுக்கு ஏற்படுவதாக நாம் தான் உணர்கிறோம் இந்த நான்கிறது கூட உணர்மனம்தான் மனந்தான் இப்போ பிறந்தது முதலும் இன்றைக்கி வரைக்கும் நிரந்தரமாக இருக்கிறதா நம்மளை நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி தான் நம்மளுக்கு தோணுது ஆனால் அப்படி நிரந்தரமாக இங்கே யாரும் கிடையாது நம்ம மனசில் பதிஞ்சு கிடக்கிற நம்மளை பற்றிய நினைவு குறிப்புடைய அடிப்படையில் நம்மளை ஒரு நிரந்தர நபராக நம்ம சித்தரிச்சுக்கிட்டோம் உண்மையில் இந்த நான்கிற அம்சம் வந்து இந்த உணர்மனதோட அம்சந்தான் அது கூட கணத்துக்கு கோண புதுசாக தான் வந்துக்கிட்டு இருக்குது நம்மளோட மன இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சாஸ்திரங்கள் வந்து அதை அந்த கரணம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லி சொல்கிறாங்க இந்த அந்த கரணங்கிறது வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு சொல்லி நாலு விதமாக அது செயல்படுது இதை கூட நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இதில் இந்த முதல் வகை செயல்பாட்டை தான் நம்ம மனங்கிற பேரில் எல்லோரும் விவரித்து சொல்கிறாங்க மனோங்கிற இந்த பகுதியை தான் நம்ம இந்த உணர் மனம் இல்லைன்னா கான்சியஸ் மைண்ட்னு கூட நம்ம சொல்கிறோம் அதே சமயத்தில் பொதுவாக இந்த நாலு சேர்த்துருக்கிற அந்த அந்த கரோனா முழுசையுமே கூட மனம்னு பெயரிட்டு அழைக்கிற பழக்கம் கூட சேர்ந்து இருக்குது அதனால் நம்ம இந்த மனம்னு சொல்கிறப்ப அது இந்த மொத்த மனமான டோட்டல் மைண்டை குறிப்பிடுதா இல்லாட்டி இந்த முதலாவது பகுதியான இந்த உணர் மனம்ங்கிற சொல்கிற இந்த கான்சியஸ் மைண்டை குறிப்பிடுதாங்கிற ஒரு தடுமாட்டம் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஏற்பட்டு போயிடுது அதனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இப்போ இந்த அந்த கரோனா முழுசையும் குறிக்கிற வகையில் வந்து அதை முழு மனம் இல்லாட்டி டோட்டல் மைண்ட்னு சொல்லி நிம்மதி சொல்ல போகிறோம் அதே மாதிரி இந்த அந்த கன்னத்தில் முதலாவது பதியாக வர இந்த உணர் மனத்தை உணர் மனம் இல்லைன்னா கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் இந்த முழு மனம் பாருங்கள் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்தி உடையதாக இருக்குது ரொம்ப ரொம்ப செயல்தரம் மிகுந்தது அது ஆனால் அதோட ஒரு சின்ன பகுதி தான் இந்த உணர்மனம்னு சொல்கிற இந்த கான்சியஸ் மைண்டு இந்த முழு மனசோடு ஒப்புட்றப்ப இந்த உணர் மனசோட சக்தி வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும்தான் இந்த முழு மனத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் அது எப்போவுமே நிகழ்காலத்தில் தான் அது செயல்பட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு எதிர்காலத்தை பற்றி எந்த விதமான தேவையோ இல்லை கற்பனையோ ஒரு நாள் அதுக்கு வரதே கிடையாது ஆனால் இந்த உணர் மனம் அந்த மாதிரி கிடையாது அது பலதையும் கற்பனை செஞ்சு காட்டுது சாதக பாதகமான அம்சம் எல்லாத்தையும் கூடுற ஒரு ஏன்னோ ஒரு ஆலோசகர் மாதிரி செயல்படுற அதோட பணியாக கூட இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம வந்து இருட்டுக்குலர் ஒரு கரடு முரடான பகுதிகள் நடந்து போகிறதா வச்சுக்குவோம் இந்த நிலைமையில் வந்து நம்மளுடைய இந்த கான்சியஸ் மைண்ட்னு சொல்ல உணர்மனம் வந்து என்ன பண்ணுதுன்னா எங்கே நம்ம இடறி விழுந்துருமோ எந்தெந்த இடத்துல ஆபத்தெல்லாம் இருக்குமோ அப்படிங்கிறலாம் எடுத்து சொல்லி நம்மளை ரொம்பவும் தான் பயமுறுத்திப்படுது அதே சமயத்தில் நம்ம இடறி கூட விழுந்துட்டதாக வச்சுக்குவோம் இப்போ உடனே என்ன பண்ணிவிட்டு நம்மளோட முழும வந்து டக்குன்னு செயலுக்கு வந்து நம்ம அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போய்டுறோம் எழுந்திருக்கலாமா வேண்டாமான்லாம் கூட யாரும் யோசனைக்கே அங்கே வேலையில்லை முழு மனசு உடனே செயலுக்கு வந்து நம்ம எழுதிச்சு கூட நின்று நம்ம இந்த உணர்வு செயல்படுறப்ப இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த முழு மனம் செயல்படுறப்ப அந்த மாதிரியான தடுமாற்றம் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நம்மளை எழுந்து நிற்க வைக்கிற செயல் மட்டும்தான் அந்த இடத்துல ஏற்படுது அந்த செயல் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த முழு மனம் அது பாட்டுக்கு விடையப்பட்டுட்டு போயிடுது அந்த டோட்டல் மைண்டு அதுக்கப்புறமா இந்த உணர் மனம் கான்சியஸ் மைண்டு திருப்பி செயலுக்கு வந்துட்டு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பழையபடி அதை அரட்டிக்க ஆரம்பிக்குது இப்போ பார்த்திங்கன்னா அந்த டோட்டல் மனசுக்குள்ளே தான் அந்த உணர் மனம் வந்து அடங்கி கிடக்குது ஆனால் உணர் மனசுக்குள்ளே அந்த டோட்டல் மைண்டு என்றைக்குமே அடங்காது இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பேசலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நம்ம நேற்று வந்து இந்த மனசோட செயல்பட்ட புது ஆங்கிளில் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அதாவது இந்த முழு மனம் டோட்டல் மைண்டில் உள்ளாரே அந்த அதில் உள்ள இந்த உணர் மனங்கிறது கான்சியஸ் மைண்டு அப்படி அடங்கி போயிடுது ஆனால் இந்த உணர் மனத்துக்குள்ளார இந்த முழு மனசு டோட்டல் மைண்ட் அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக இன்றைக்கி பேசலான்னு சொல்லி சொன்னோம் இப்போ நம்மளோட செயல் எல்லாத்தையும் நிறைவேற்ற பொறுப்பு வந்து முழு மனசிட்ட மட்டும்தான் இருக்குது அது இந்த உணர் மனசிட்ட கிடையவே கிடையாது தேவையான செய்திகளை சேகரித்து கொடுக்குற ஏஜென்ட்டு மாதிரி மட்டும்தான் இந்த உணர் மனம் செயல்படணும் அதுதான் நல்லது கூட இந்த உணர் மனதோட எல்லைக்குள்ளார இந்த முழு மனசு எட்டாத காரணத்தினால பல சந்தர்ப்பத்தில் வந்து இந்த முழு மனசோட பொறுப்பை கூட உணர் மனது சுமந்துக்கிட்டு அப்படியே ரொம்ப திண்டாடி போயிடுது முழு மனசு வந்து பொறுப்போடு செயல்படுமா ஒழிய எந்த பொறுப்பையும் அது சுமந்துக்கிட்டு திண்டாடுறது கிடையாது அங்கே ஆக்ஷன் செயல் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது பொறுப்பை சுமக்கிற கடமை ஒன்றும் அந்த முழு மனசுக்கு டோட்டல் மைண்டுக்கு கிடையவே கிடையாது இப்போ இந்த கான்சியஸ் மைண்டு உணர் மனசோட பணி என்ன உணர் மனசோட கடமை என்ன இந்த உணர் மனசில் நடக்கிற பிரச்சனை தான் என்ன வேற என்ன அஞ்ஞானங்கிற அறியாமல் இருக்கிறது தான் இந்த உணர் மனசோட பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது ஞானம் அடைஞ்சு விடுதலையோடு செயல்பட வேண்டியது தான் அதோட கடமையாக கூட இங்கே இருக்குது முழு மனசு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்தியோடையும் இந்த உணர் மனசு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சக்தியோடையும் செயல்படுறதாக கூட நம்ம பார்த்தோம் இப்போ இந்த கான்சியஸ் மைண்ட்னு சொல்கிற இந்த உணர் மனசை மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் பாருங்கள் இந்த உணர் மனசு வந்து ரெண்டு விதமான செயல்பாட்டை வச்சுக்கிட்டு இருக்குது அதாவது செய்திகளை சேகரித்து தரது ஒன்று அப்புறம் அதை தரம் பிரித்து கொடுக்குற ஒரு மெசஞ்சர் மாதிரி அது செயல்படுது அதனால் இது மொத்தத்தை தகவல் அளிப்பதால் மட்டுந்தான் இது செயல்படுது அதனால் இங்கே பார்த்தோம்னா உணர்ந்து அறியும் தன்மை அப்படின்னும் அப்புறமா அதை வந்து புரிஞ்சிக்கிற தன்மை அப்படின்னு ரெண்டு பகுதியாக இருந்து இந்த உணர்மனம் இந்த இடத்துல செயல்படுது இதில் இந்த முதல் பகுதி வந்து இந்த உணர்ந்து அறியிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப உணர்வு பூர்வமான சங்கதியாக இருக்குது அதை புரிஞ்சிக்கிற தன்மை அப்படிங்கிறது வந்து அறிவுபூர்வமானதாக இருக்குது ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து செயல்படுறது தான் இந்த உணர்மனமாக இருக்குது இதனால் இதில் இந்த உணர்வதனோட உணர்வு பகுதி தான் செவன்ட்டி பர்சன்ட் சக்தியிலையும் பகுதி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சக்தியுடன் செயல்படுற மாதிரி அது அமைஞ்சிருக்குது உணர்மனத்திலே வந்து உணர்வு பகுதி அறிவு பகுதி ரெண்டு இருந்தால் கூட அதில் உணர்வு பகுதி தான் செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது பகுதி அதில் மை மைனர் தான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இப்போ பாருங்கள் நம்ம ரோட்டில் நடந்து போகிறதா வச்சுக்குவோம் ரோடு எப்படி அமைஞ்சிருக்குது வாகனம் எந்தெந்த மாதிரி வருது அப்படிங்கிற விவரத்தில் நம்ம வந்து நம்மளோட பார்வையின் மூலமாகவும் கேட்குற சத்தத்து மூலமும் நம்ம உணர்ந்து அறிகிறோம் இப்படி உணர்ந்து அறியறது வந்து அதுதான் உணர்மத்தோட பிரதான பகுதியாக செவன்ட்டி பர்சன்ட் பகுதியாக இருந்துகிட்ருக்கு அப்படி உணர்ந்துக்கிட்டதுக்கப்புறமா இது ரோடு இது வாகனம் அப்படிங்கிறது வந்து நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிறோம் இப்படி புரிஞ்சிக்கிறது இந்த உணர்மனத்தோடய ரெண்டாவது பகுதியாக இருக்கிறது இந்த டொண்ட்டி பர்சன்ட் பகுதியாக இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு இந்த உணர் மனசோட உணர்வு பகுதி செவன்ட்டி பர்சன்ட் முக்கியத்துவத்தோடையும் அறிவு பகுதி டுவெண்ட்டி பர்சன்ட் முக்கியத்துவத்தோடையும் செயல்படுறது தான் ஒரு ஆரோக்கியமான உணர் மனதோட அறிகுறியாக இருந்துகிட்டு இருக்குது இது தான் விடுதலையுற்ற மனசோட செயல்பாடாக கூட இருக்குது இப்படி இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டுமே செயல்பட வேண்டிய அறிவு பகுதி வந்து அதோடய எல்லையை தாண்டி செயல்படுறப்ப அது இந்த செவன்ட்டி பர்சன்ட் செயல்பட வேண்டிய உணர்வு பகுதியும் அதே அளவுக்கு அது போய் பாதிச்சு பிடிச்சி இப்போ இந்த அறிவுப்பகுதியே டுவெண்ட்டி பர்சண்ட்டு தாண்டி போய் செயல்பட வேண்டிய அவசியம் இந்த இடத்துல ஏற்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது நமக்கு இப்போ இந்த உணர் மனசு வந்து ஒட்டு மொத்தமாக தகவல் கொடுக்குற வேலையை மட்டும் பண்ணாமல் அது இந்த அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற அந்த டோட்டல் மைண்டோட பொறுப்பையும் சேர்த்து எடுத்துக்கிறப்ப தான் அந்த அளவுக்கு வந்து உணர் வந்து அறிவிப்பகுத்து அந்த முக்கியத்துவத்தை போய் கொடுத்துப்படுது இதனால் ஏற்படுற விளைவு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னாக்க இந்த உணர்மனசோட உணர்வு பகுதி வந்து தன்னோடய செயல்பாடுகளை வந்து அறிவுப்பகுதி விட்டு கொடுத்துப்படுது அறிவுப்பகுதி வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது வரைக்கும் உணர்வு பகுதி சுதந்திரமாக செயல்படுறதுக்கு முடியுது உணர் மனசோட உணர்வு பகுதியோட சுதந்திரமான செயல்பாடு தான் அந்த விடுதலையுற்ற உணர் மனதோட செயல்பாடுன்னு கூட நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த உணர் மனசோட அறிவுப்பகுதி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது இதுக்கு தான் இந்த ஆன்மீகம் மற்றும் இந்த மத ரீதியான அணுகுமுறையிலெல்லாம் இறைவனை வழிபடுறது அவனை சரணடைகிறது அப்படிங்கிறத பெரும்பாலும் அவங்க வந்து வலியுறுத்துகிறாங்க நம்மளோட பொறுப்பு எல்லாத்தையும் இப்போ சாமி இறைவனோட காலடியில் வச்சுப்பட்டு இறைவனை சரவணடைஞ்சிட்டோம்னாக்க நமக்கு எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க இது என்னவோ மத ரீதியான நம்பிக்கை மாதிரி நமக்கு மேம்பாக்க தெரிஞ்சால் கூட இதில் ஒரு அறிவியல் ரீதியான அடுக்குறது கூட இருக்க தான் செய்யுது இப்போ இறைவன்ட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறதும் சரி தான் இல்லைன்னா இந்த டோட்டல் மைண்டுன்னு சொல்கிற முழு மனசிட்ட நம்ம பொறுப்பை ஒப்படைக்கிறதும் ஒன்று தான் அதனால் இறைவனை நம்புறதும் ஒன்று தான் நம்ம டோட்டல் மைண்டை நம்புறதும் ஒன்று தான் இது மாதிரி நம்ம சரணாகதி மாதிரி அடைஞ்சிட்டோம்னாக்க அதனோட விளைவு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்ப்போம் பாருங்க இப்போ நம்மளோட உணர் மனதோட அறிவு பகுதி வந்து எந்த பொறுப்பையும் எடுத்து சுமக்காமல் அது பாட்டுக்கு பேசாமல் இருந்துக்குது அதுவும் கூட தான் சேகரித்த செய்தி எல்லாத்தையும் வழங்கக்கூடிய ஒரு தகவல் தொடர்பாளல மட்டும் இருந்து அப்படியே செயல்பட்டுருக்கு இதனால நம்மளோட உணர்மனோட உணர்வு பகுதி இருக்குது பாருங்க அது வந்து தன்னை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிய தொடர்ந்துக்குது மொத்த உணர்மனமும் அந்த கான்சியஸ் மைண்டுமே ஒரு மாதிரி ஏற்றுக்கொள்ற மனநிலைக்கு அதாவது ரிசப்டிவ் மோடுக்கு அது வந்துடுது அதாவது இந்த ஏற்றுக்கொள்ளும் மனநிலை தான் அந்த மனம் திறந்த தான் அந்த அன்பு செயல்படுற ஒரு மனநிலையாக கூட அந்த இடத்துல இருக்குது இந்த நிலைமையில் வந்து நம்மளோட உணர் மனசு வந்து த எதிர்கொள்கிற எல்லாத்தோடையும் அப்படியே அன்பாக அப்படியே இணைஞ்சி அப்படியே பொருத்திக்குது அது அது தன்னோடையும் தன்னோடய மன இயக்கத்தோடையும் மனம் திறந்த நிலைமையில் முரண்பாடு இல்லாமல் அப்படியே போய் பொருந்திக்குது நம்ம ஈடுபடுற எல்லா புற செயல்லையும் கூட நம்மளோட உணர்மனம் வந்து ஒரு மனம் திறந்த நிலைமையில் அப்படியே போய் இணைஞ்சு போய் அப்படியே பொறிச்சிக்குது அதனால் அது வந்து பலன்கள் மேலே பற்று வைக்காமல் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையில் ஈடுபாட்டோடு இணைஞ்சிக்கிறத வலியுறுத்துகிற இந்த பகவத்தில் கூட சொல்லுவாங்க பகவத்கீதையில் கடமையை செய் பலனை எதிர்பார்க்குதுன்னு சொல்லிட்டு அதில் சொல்கிற மாதிரி க கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி அது இயற்கையாகவே இந்த இடத்துல தானாகவே நிகழ்ந்து போயிடுது நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் அந்த பெரிய பங்களாவோடய வரவேற்பறையோட வெளிவாசலை வந்து ஒரு வாட்ச்மேன் ஒருத்தன் இருக்கான் அந்த ப பங்களாவோட வரவேற்பறையோட உள்ளார வந்து அந்த பங்களாவோட ஓனர் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்ருக்கார் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப முரட்டத்தை ஒருத்தர் வந்து காம்புடம்பு வளைஞ்சு ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன்ட்ட கேட்குறான் அவரோட இடுப்பு அவன் இடுப்பில் வந்து ஒரு பெரிய பட்டாக்கத்தை வேற சொல்லி வச்சுருந்தான் அந்தாலும் உள்ளே அனுப்புறதுக்கு இந்த வாட்ச்மேனு கொஞ்சம் தயக்கமாக கூட இருக்குது அதனால அவன் வந்து என்ன பண்ணுறான் அந்த ஓனரை வந்து இன்டர் காமில் தொடர்பு கொண்டு விவரத்தை சொல்கிறான் அவரும் வந்து அவனை உள்ளே அனுப்ப சொல்லி அனுமதி கொடுக்குறாரு அந்த முரட்டு மனுஷன் உள்ள அந்த ரிசப்ஷன் ஹால்குள்ளே உள்ளே போய் அந்த ஓனரை பார்த்துட்டு அவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு இடுப்பில் சொருகிற அந்த பட்டாக்கத்தையை கலட்டி அந்த ஓனர்கிட்ட கொடுத்துட்டு அவர் முன்னாடி அந்த டீப்பாயில் வச்சுட்டு திருப்பி வணக்கம் சொல்லிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டான் இப்போ தான் அந்த வாட்ச்மேனை கூட கொஞ்சம் நிம்மதியாக பெருமிச்சு விட்டான் இந்த மாதிரி வாட்ச்மேன் மாதிரி வர்றது தான் நம்மளோட உணர் மனம்னு சொல்கிறோம் அதாவது இந்த கான்சியஸ் மைண்டு அது எப்போமே இந்த சந்தேகப்படுறதும் எங்கே ஆபத்து ஏற்பட்டுடுமோ அப்படி அஞ்சு அஞ்சு இது பண்ணுறமோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு குழம்புல தான் அதோட இயல்பாக கூட இருக்குது இந்த வீட்டு ஓனராக வர்றது தான் இந்த முழு மனம் சொல்கிற இந்த டோட்டல் மைண்டு அது எப்பவுமே இந்த தேவையில்லாதலாம் எண்ணி குழப்பம் அடைஞ்சிக்கிறதே கிடையாது தேவைக்கேற்ப செயல்பட்டு என்னென்ன பிரச்சனை வருது அதெல்லாம் எதிர்கொள்கிற எல்லாத்தையுமே ரொம்ப சுலபமாக அதை கையாண்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது இப்போ பொதுவாக பார்த்தோம்னா நம்ம எதிர்கொள்கிற பிரச்சனையை வந்து மூணு விதமான தன்மையை கொண்டதாக இருந்துகிட்ருக்கு ஒன்று வந்து முழுசுமே மனோ ரீதியாக இருக்குது இன்னொன்று முழுசுமே செயல் ரீதியாக இருக்குது இந்த மூணாவதை பார்த்தோம்னா அது மனசும் செயலும் கலந்த ஒரு கலவையாக இருந்துகிட்டு இந்த மாதிரி மூணு டைப்பாக இருக்குது இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் வந்து ஒரு உடல் நலம் இல்லாமல் சிகிச்சையும் பல தராமல் இறந்து போயிடும்னு வச்சுக்கோங்களேன் அவரோட இழப்பு வந்து நம்மளால் தாங்கக்கூட முடிய மாட்டேங்குது மனஸ் வேதம் வந்து நம்மள போட்டு வாட்டி வதைக்குது இறந்து போனவரும் இறந்து போனது தான் எந்த சிகிச்சையால் அவர் கொண்டு மீட்டு வர முடியாது ஆனால் நம்மளோட மன வேதனை மட்டும் நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துகிட்ருக்கு அதுவே நம்மளோட பிரச்சனையாகவும் கூட அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு இதுதான் இந்த முதல் வகையான பிரச்சனை இது சுத்தமாக முழுசு முழுசு அகவாயமானது தான் இங்கே நம்மளோட மனசு மட்டும்தான் அந்த இடத்துல பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்ய தீர்வு காணணும் இங்கே நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் நம்மளோட மன வேதனையை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டால் மட்டும் போதும் இந்த இடத்துல இந்த முதல்வு பிரச்சனை தானாகவே சரியாக போயிடும் அடுத்து வர்றதை பார்த்திங்கன்னா ரெண்டாவது பிரச்சனை அது எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் இப்போ மத்தியானம் நேரமாக இருக்குது நமக்கு ரொம்ப நல்ல பசியாக இருக்குது மேஜையில் உணவு கூட தயாராக இருக்குதுன்னு வச்சிங்களேன் பசி தான் இந்த இடத்துல நம்மளோட பிரச்சனையாக இருக்குது அதுக்கு சாப்பிட்றது மட்டும்தான் ஒரே தீர்வாக கூட இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க செயல் சம்மந்தப்பட்டதாக இருக்குது செயல் மூலமாக தான் இங்கே செயல்பட்டு தான் இந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும் இப்போ இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இதை பார்த்தம்னாக்க எல்லா விதமான முயற்சியும் இந்த முதல் வகை பிரச்சனையோட சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட இது எல்லாமே ஆனால் இங்கே இந்த முயற்சி தான் ஒரு பெரிய பிரச்சனையாக கூட இருக்குது முயற்சி எல்லாத்தையும் கைவிடுறது மூலமாக தான் இந்த முதல் வகை பிரச்சனை கூட இந்த இடத்துல தீர்வு பெறுது அதனால் இந்த ஆன்மீக உயர்வு கூட கிடைக்குது அதே சமயத்தில் இந்த உலகியல் முன்னேற்றம் சம்பந்தமாக இருக்கிறது எல்லாமே ரெண்டாவது பிரச்சனையோட செயல் அம்சத்தோட தொடர்பு கொண்டு தான் இருக்குது இங்கே வந்து செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதுன் காரணமாக நம்மளோட வீடும் நாடும் சமுதாயமும் பிரச்சனையில் போய் மாட்டிக்குது செய்ய வேண்டிய செயல் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்கிறது மூலமாக தான் நம்மளோட நாடும் வீடு கூட நல்லா சுபிச்சு அடைய முடியும் இதைத்தான் புத்தர் கூட இந்த மனசையும் உடலையும் இணைச்சி ஒரு உபதேசம் மாதிரி கூட ஒன்று சொல்லியிருக்கார் அசைவற்றி இருப்பதன் மூலம் நம்மளோட மனசு பலம் அடையுது அசைச்சு பயன்படுறதன் மூலம் நம்மளோட உடல் பயன்பெறுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு இப்போ மூணாவது பார்க்க போகிற பிரச்சனை இருக்குது பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்குது இங்கே வந்து மனோ ரீதியான பிரச்சனையும் செயல் ரீதியான பிரச்சனையும் ஒன்று கொன்று பின்னி பிணைஞ்சி அமைஞ்சிக்கிறது தான் இந்த மூணாவது வகை பிரச்சனையாக இருக்குது இப்போ முதல் வகை பிரச்சனைக்கு சும்மா இருன்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் கூட நம்ம தீர்வு கொடுத்துடலாம் அதான் அந்த மன பிரச்சனைக்கு அதே மாதிரி இந்த ரெண்டாவது வகை பிரச்சனை செயல் செய்கிறதுக்கெல்லாம் செஞ்சு முடி அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரே வாரத்தில் நம்ம தீர்வு செஞ்சிடலாம் ஆனால் இந்த மூணாவது வகை பிரச்சனையை அத்தனை சுலபமாக நம்மளால் எதிர்கொள்ள முடிய மாட்டேங்குது இங்கே ஒரே வாரத்தில் தீர்வு கூட கொடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா இங்கே மன அம்சமும் இருக்குது செயல் அம்சமும் ஒன்றுக்கு ஒன்று கலந்து கிடக்குது அதாவது செயல்படாமல் சும்மா இரு அப்படின்னு சொல்ல சொல்லி அதை பின்பற்றப்பட வேண்டிய அம்சமும் இங்கே இருக்குது அதே சமயத்தில் முயன்று செயல்பட்டு வெற்றி பெறு அப்படின்னு சொல்லி அதை பின்பற்றி செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய அம்சம் இந்த இடத்துல இருக்குது எங்கே எதை செய்கிறது எங்கே எதையும் செய்யாமல் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்துகிட்டு இருக்குது இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நம்ம வந்து நேற்று நம்மளோட பிரச்சனையெல்லாம் மூணு விதமாக இருக்குது ஒன்று மனோ ரீதியாக இருக்குது இன்னொன்று செயல் ரீதியாக இருக்குது இன்னொன்று வந்து இந்த மனசும் செயலும் கலந்த கலவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணாவதாக இருக்கிற இந்த மனசும் செயல் அம்சமும் சேர்ந்து கலவையாக இருக்கிறதுல தான் நமக்கு வந்து எங்கே எண்ணத்தை செய்கிறது எங்கே எதையும் செய்யாமல் இருக்கிறதுங்கிற குழப்பம் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் விவரமாக பார்க்குறதா கூட நம்ம சொன்னோம் அதாவது நம்மளோட முழு மனம்னு சொல்கிற பாருங்கள் அந்த டோட்டல் மைண்டு அந்த டோட்டல் மைண்டுங்கிறது வந்து மனசு புத்தி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற நான்கும் சேர்ந்த ஒரு அம்சமாக இருக்குது இந்த முழு மனம் டோட்டல் மைண்டு செயல்படுறப்ப அங்கே எந்த விதமான குழப்பமும் இருக்க மாட்டேங்குது அதே சமயத்தில் இந்த மு கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிற இந்த உணர் மனம் செயல்படுறப்ப தான் நமக்கு பல விதமான பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டு நம்மளை அப்படியே தடுமாற வச்சுருது அதனால் அதை இப்போ கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இந்த முழு மனோங்கிறத டோட்டல் மைண்டில் பார்த்தோம்னா மனம் புத்தி சித்த அகங்காரம் இது ஒன்று ஒன்றுமே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அதாவது டோட்டல் மைண்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சுட்டோம்னா இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஒன்று ஒன்றும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குதுன்னு நம்ம அதை பிரித்து வச்சுக்கலாம் அதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பிரித்து உள்பக்கமாக உள்ளே போய் பார்த்தோம்னாக்க இந்த மனங்குற அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டை வந்து அதை தான் நம்ம வந்து அங்கே தான் நம்ம உணர்மனம்னு சொல்லி அதை கான்சியஸ் மைண்ட்னு சொல்லிட்டு நம்ம கணக்கில் எடுக்கிறோம் இந்த கான்சியஸ் மைண்டை கூட அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் பிரித்து பார்க்குறோம் நம்ம அதை இந்த கான்சியஸ் மைண்டில் பார்த்திங்கன்னா நெறிக்கு ஒரு எழுபது பர்சன்ட் வந்து உங்களுக்கு சென்சரி பார்ட்டு அதாவது உணரும் தன்மையோடு இருக்குது அது மீதி உள்ள அந்த முப்பது பர்சன்ட்டை வந்து தான் இந்த புத்தி சித்தம் அகங்காரம்னு இங்கேயும் இருக்குது எப்படி டோட்டல் மைண்டில் புத்தி சுத்த அகங்காரம் வந்து அதே மாதிரி இங்கே கான்சியஸ் மைண்ட்லேயும் அதே புத்தி சித்த அகங்காரம் இருக்குது ஆனால் இங்கே வந்து ரொம்ப கம்மி பார்ட்டில் பத்து பத்து பர்சன்ட் ஒன்று ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த புத்தியை எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த புத்தி வந்து மொத்தமாக இருக்கிற டோட்டல் மைண்டில் நூறு பர்சன்ட்டில் டுவெண்ட்டி பர்சன்ட் இருந்தால் கூட அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியண்ட்டாக உள்ள மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஃபீல்டு அந்த இடத்துல அதுவே இந்த உணர்மனம்னு சொல்லக்கூடிய இந்த டொண்ட்டி பர்சன்ட் நம்ம பிரித்து பார்த்தோம் பாருங்க அதில் வந்து புத்தி வந்து ஜஸ்ட்டு ஒரு பத்து பர்சன்ட் தான் இருக்குது அதனோட சக்தி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் இந்த முழு மனசில் இருக்கிற புத்தி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சக்தியோட இருக்குது ஆனால் இந்த உணர் மனசில் அங்கமாக இருக்கிற புத்தி வந்து வெறும் பத்து பர்சன்ட் சக்தியோடு தான் இருக்குது அதனால தான் இந்த உணர் மனசில் இருக்கிற புத்தி வந்து முடிவெடுக்க முடியாமல் பலதையும் எண்ணி அப்படியே குழம்புற தன்மையில் போய் அமைஞ்சு போயிடுது அதுதான் அதோட அதோடய இயல்பாக கூட இருக்குது இங்கே இந்த உணர் மனசோட சிறிய பகுதியாக இருக்கிற இந்த பத்து பர்சன்ட் போற்றி தான் இந்த உணர் மனத்துக்கு இந்த மனங்கிற தகுதியை கூட கொண்டு வருது இல்லைன்னா அந்த தகுதி கூட அங்கே நமக்கு புரியாது இப்போ மனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே முடிவு எதுவும் செய்ய முடியாமல் இப்படி அப்படியே பலதையும் காட்டுற ஒரு அம்சமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல இந்த உணரும் தன்மையே தான் நம்ம வந்து அதாவது இந்த சென்சரிப்பட்டது தான் நம்ம உணர் மனசோட பிரதான இயல்பாக கூட இங்கே இருக்குது அதுதான் செவன்ட்டி பர்சன்ட் பகுதியாக இந்த இடத்துல இருக்குது ஆனால் அது தன்னை வந்து எதுவும் முன்னிலைப்படுத்துறதுக்கு ஒருபோதும் அது முயலாமல் தன்னோட சிறிய பகுதியாக இருக்கிற அது தன்னோட இந்த புத்திக்கும் அகங்காரத்துக்கும் தன்னை அப்படியே விட்டு கொடுத்துருது இது எப்படி இருக்குனாக்க அடம் பிடிக்கிற பேரை குழந்தைகிட்ட தாத்தா விட்டு கொடுத்துற மாதிரி அது வந்து தன்னோட ரோலை இந்த புத்திக்கிட்டையும் அகங்காரத்துக்கிட்டையும் பத்து பத்து பர்சண்ட்டாக அது இருந்தால் கூட அதுங்கள்ட்ட போய் விட்டு கொடுத்துருது இப்போ முழு மனசு டோட்டல் மெண்ட்டு செயல்படுறப்ப நம்மளோட பிரச்சனையெல்லாம் எளிதாக எதிர்கொள்ளப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதுவே இந்த உணர் மனது செயல்படுறப்ப தான் நம்ம பல விதமான பிரச்சனையை எதிர்கொள்கிறப்ப அது ஒரு போர்க்களம் மாதிரி ஆகி போயிடுது உணர்மனது செயல்படுறப்ப கூட இந்த உணர் ப்ரோட பிரதான அம்சமாக இருக்கிற இந்த உணரும் தன்மை சென்சரி பாட்டு இருக்குங்க அது மட்டுமே பிரதானமாக செயல்படுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இன்னும் போராட்டம் கூட அந்த இருக்கிறது இல்லை ஆனால் எப்போ இந்த உணர்வு மனதில் இருக்கிற இந்த பத்து பர்சன்ட்டு அறிவு புத்தி பகுதியும் இந்த பத்து பர்சன்ட் அகங்கார பகுதியும் உணர்மன மாதிரி முழுசாக சேர்ந்துக்கிட்டு செயல்படுறப்ப தான் அது ஒரு போராட்டமாக இந்தத்தில் நமக்கு வந்துடுது நம்ம பொதுவாக இந்த இந்த நம்மளுக்கு ஏற்படுற பிரச்சனையெல்லாம் மூணாக பிரித்து பார்த்தோம் அதாவது இந்த முதல் வகை பிரச்சனை பூரா அகமனம் சார்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதாவது டோட்டலி சைக்கலாஜிக்கல் ரெண்டாவது வகை பிரச்சனை பூரா முழுசாக புறம் சார்ந்ததுன்னு பார்த்தோம் அதாவது செயல் சார்ந்தது டோட்டலி ஃபிசிக்கல் இந்த ரெண்டையும் நம்ம ஏற்கனவே ஓரளவு பார்த்துக்கிட்டோம் இந்த முதல் வகை பிரச்சனை சம்மந்தமாக நம்ம எதுவுமே செய்கிறதுக்கு தேவை அப்படிங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இந்த ரெண்டாம் வகை பிரச்சனை எல்லாத்தையுமே நம்மளோட செயல் மூலமாக எதிர்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம ஓரளவு பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம இந்த மூன்றாவது பிரச்சனை வரலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு இந்த உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு வச்சுக்கங்களேன் இங்கே அவருக்கு நம்ம தேவையான சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டிய செயல் அம்சம் இருக்குது அதே சமயத்தில் அவருக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற மனக்கவலை கூட நம்மளுக்கு சேர்ந்து ஏற்பட்டுடுது மாதிரி தான் கணவன் முனை பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை பங்காளி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை பக்கத்து வீட்டுக்காரனோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை இப்படி எல்லா இடத்துலையுமே இந்த அகமும் புறமும் பின்னி பணஞ்சி கிடைக்கிற பிரச்சனை இங்கே ஆயிரக்கணக்கில் கிடைக்குது நம்மளுக்கு இங்கே வந்து செயல் ரீதியான பிரச்சனையும் இருக்குது மன ரீதியான பிரச்சனையும் இருக்குது அதனால் இங்கே செயல் ரீதிய ரீதியாகவும் இங்கே நமக்கு செயல்பட வேண்டி இருக்குது அதே சமயத்தில் நமக்கு ஏற்பற மன பாதிப்பு வந்து அந்த செயலை கூட சிக்கல் மிகுந்ததாக ஆக்கிப்பிடுது இப்போ பாருங்கள் இப்போ நமக்கோ நம்ம குழந்தைக்கோ உடம்பு நம்ம பாதிக்கப்படுச்சுன்னு வச்சுக்குவோம் இந்த நிலைமையில வந்து நம்மளுக்கு மனசில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம இந்த உடல் நலத்தை சீரமைக்கிற முயற்சியில் கூட இறங்க மாட்டோம் நவ்பாடும் சும்மா கிடப்போம் அதனால் இந்த மன பாதிப்பு தான் ஓரளவுக்கு உந்து சக்தியாக இருந்துக்கிட்டு நம்மளை செயல்படத்துக்கும் தூண்டுது அதன் காரணமாக தான் நம்ம வந்து நமக்கு தேவையான சிகிச்சையை கூட எடுத்துக்கிறோம் இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினார் என்கிட்ட அவருக்கு வந்து முதுகில் ஒரு புண்ணு வந்துட்டாகவும் இது மாதிரி ஒரு புண்ணு ஏற்பட்டு தான் அவங்களோட பரம்பரில் நிறையா பேர் போயிட்டாங்க அதனால எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்குது மரண பயம் வந்துட்டு தான் சொல்லி அவர் சொல்கிறாரு இங்கே வந்து அவருக்கு ரெண்டு விதமான பிரச்சனை வந்துருச்சு ஒன்று அவர் ஏற்பட்ட அந்த புண்ணுக்கு சிகிச்சை எடுத்துக்கணும் அந்த சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு தூண்டுதலாக அவர் வந்து தனக்கு ஏற்பட்ட அந்த பயத்தை கூட பயன்படுத்திக்கலாம் ஆனால் அவருக்கு ஏற்பட்ட இந்த மரண பயத்துலேருந்து அவர் விடுபடாமல் இருந்தால் வச்சுக்கோங்க என்ன கதி ஆகும் மாத்திரைக்கு கூட கட்டுப்படாத அளவுக்கு அதுக்கு ரத்தக் கொதிப்பு இதனால் அவருக்கு ஏற்பட்டு போயிடுச்சு அதனால் வந்து அவரை நிலவுகளை செய்கிற அந்த பயத்திலேருந்து கூட அவர் விடுபட்டுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடுது இப்போ உடல்நல பாதிப்புங்கிறது உண்மையில் புறப்பிரச்சனை மட்டும்தான் அதை வந்து செயல் மூலம்தான் நம்ம எதிர்கொள்ளணும் ஆனால் அதில் போய் நம்மளுடைய எதிர்பார்ப்பையும் சேர்த்து நினச்சிக்கிறப்ப அதுவே வந்து ஒரு மனோ ரீதியான பிரச்சனையாக கூட ஆகி போயிடுது இந்த மாதிரி நம்ம எதிர்கொள்ற பலவிதமான பிரச்சனைகளில் அகமும் புறமும் கலந்து கலந்து பலவிதமான சிக்கலை போய் இந்த இடத்துல ஏற்படுத்திவிடுது இங்கே பாருங்கள் இங்கே வந்து இந்த முழு இருக்குது பாருங்க இந்த டோட்டல் மைண்டு அது மட்டும் செயல்படும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த விதமான தேவையில்லாத மனக்கலக்கம் வரவே வராது அதே மாதிரி இந்த உணர்மனம்னு சொல்கிற இந்த கான்சியஸ் மைண்டில் இருக்கிற இந்த அறியும் தன்மைங்கிற இந்த சென்சரி பார்ட் மட்டும் செயல்பட்டால் கூட நமக்கு இந்த ஓரளவுக்கு இந்த தேவையில்லாத கலக்கமெல்லாம் கூட வரவே வராது ஆனால் இந்த உணர்மனத்தில் இருக்கிற இந்த அறிவுன்னு சொல்கிற இந்த புத்தி அப்புறம் இந்த அகங்கார பகுதியோடைய செயல்பாடு வந்து அது அப்பர் ஹேண்ட் எடுத்துருச்சுனாக்க நமக்கு தேவையில்லாத மனப்பதட்டமெல்லாம் இந்த இடத்துல ஏற்பட்டுப்படுது ஆனால் இதுக்குள்ளே இது தான் இருக்குது இங்கே வந்து இப்போ வெளியில் நம்ம எதிராச்சும் செயல் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூட நம்மளோட அறிவோட உதவியோடு தான் நம்ம செயல்பட்டாக வேண்டி இருக்குது ஆனால் அது வந்து அந்த அறிவு வந்து நம்மளோட தேவைக்கு தான் அது வழி காட்டணும் ஆனால் அந்த அறிவு என்ன பண்ணிவிடுது தேவை இல்லாததுக்கும் அதுவே வழிகாட்டிப்பிடுது இப்போ எட்டக்கூடிய இதை நோக்கி தாவி குதிச்சுன்னா நம்ம அதை போய் எட்டி பிடிச்சிப்படலாம் ஆனால் எட்டாவது நோக்கி நம்ம தாவி தாவி குதிச்சிருந்தால் என்ன ஆகும் கீழே விழுந்து அடிப்பட்டு காயந்தான் வரும் அதனால் நம்ம எதிர்கொள்கிற பிரச்சனைகளை வந்து எட்டக்கூடிய பகுதியும் இருக்குது எட்டாவது பகுதியும் இதுதான் இருக்குது எட்டாவது பகுதியை வந்து அது தனக்கு எட்டாவது பகுதி அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்மளோட அறிவு வந்து ஒப்புக்கணும் அப்போ இந்த எட்டாவது பகுதியை நம்ம என்ன செய்கிறது எட்டாவது பகுதி சம்மந்தமாக எதனாச்சும் ஒரு ஏற்பாடு செய்யாத வரைக்கும் நம்மளோட அறிவு எதனாச்சும் ஒரு முயற்சி செஞ்சு அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே ஈடுபட்டு இருக்குது அதனால் வந்து நம்ம இந்த எட்டாவது பகுதியை பற்றி அது வந்து நம்ம நமக்கு மீறிய ஒன்று அப்படின்னு முடிவு செய்வதை மட்டும் நின்றுடாமல் அதை சீரமைக்கிற பொறுப்பை போய் நம்ம இந்த ஒன்று நம்ம டோட்டல் மைண்டில் கொடுத்துடணும் இல்லாட்டி நம்ம சரணாதி அடையிற நம்ம நம்புகிற இறைவன்கிட்ட போய் அதை ஒப்படைச்சோம்னா அவ்வளோதான் எட்டதை மட்டும் ஈடுபாட்டோடு நம்ம செய்கிறப்ப அது முழு மனசே வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அது நல்லா சிறப்பாக செஞ்சிருது மற்றது பிறம் இறைவன் கூட எல்லாத்தையும் பார்த்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிடுறான் அதனால் இந்த டோட்டல் மைண்டுங்கிறது வந்து இந்த முழு மனசோட செயல் வந்து எப்போவுமே நல்லதாக தான் முடியுது அதே மாதிரி இந்த இறைவனோட செயல்னு சொல்லும்போது அதை எடுத்துக்கிட்டால் கூட அந்த செயல் கூட நல்ல செயலாக தான் அமையுது அதனால் வந்து எட்டியதை எடு எட்டாததை முழு மனதினம் கொடு அப்படிங்கிறத ஒரு ஸ்லோகன் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம செயல்பட வேண்டியதுதான் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளாக தொடர்ச்சியாக இந்த உணர்மனம்னா என்ன அதாவது கான்சியஸ் மைண்ட்னால் என்ன முழு மனம் அதாவது டோட்டல் மைண்ட்னால் என்ன அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு தொடர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த முழு மனசோட அங்கமாக இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் இடம் மாதிரி தான் இந்த உணர்மனம்னு சொல்கிற கான்சியஸ் மைண்டில் கூட இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரங்க இந்த நாலு வகை அம்சங்கள் இங்கே இடம் பெற்றுருக்கு அதாவது இந்த முழுமனத்தில் வந்து டோட்டல் மைண்டில் மனம் அதாவது மைண்ட் அப்படிங்கிறது அதை நம்ம மனம் கூட சொல்லலாம் கான்ஷியஸ் மைண்ட் அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது புத்தி அது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குது புத்திங்க தான் இன்டலெக்ட்டுங்கிறது சித்தம் அதுதான் இந்த பர்சனாலிட்டி இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இன்பானாக கூட அந்த கேரக்டர்லாம் இருக்குது அந்த சித்தங்கிறது அது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குது அகங்காரம் அதாவது அந்த ஈகோன்னு சொல்கிறது அது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது இது இந்த நாலுமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஈக்குவலாக இருக்கிறதெல்லாம் சேர்ந்து தான் டோட்டலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லி டோட்டல் மைண்டு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த முழு மனத்தில் அந்த டோட்டல் மைண்ட் இந்த அந்த மனம்னு சொல்கிற அந்த உணர் மனம் இருக்குது பார்த்தீங்களா கான்சியஸ் மைண்டு அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறத வந்து நம்ம ஃபர்தராக கூட அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இதை வந்து நம்ம ஒரு பார்த்தோம்னாக்க இந்த உணர்மணத்துலேயே நெருக்கி ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து சென்சரி பார்ட்டாக இருக்குது அதாவது உணர்ந்த அரியிற தன்மையோடு இருக்குது மீதி இருக்கிற தேர்ட்டி பர்சன்ட் வந்து இந்த புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்கிற இந்த இன்டலெக்ட்டு பர்சனாலிட்டி ஈகோ அதெல்லாம் ஒன்று ஒன்றுன்னு பத்து பத்து பர்சன்ட்டாக அந்த இடத்துல இருந்துட்டுருக்கு இந்த மாதிரி இந்த மனோ புத்தி சித்த அகங்காரங்கிற அந்த நாலு அம்சமுமே இந்த முழு மனம்னு சொல்ல டோட்டல் மைண்ட்லேயும் இருக்குது அதே மாதிரி இந்த உணர் மனம்னு சொல்கிற இந்த கான்சியஸ் மைண்ட்லேயுமே ரெண்டுமே இருக்குது ஆனால் இது இந்த முழு மனசில் செயல்படுறப்ப பிரித்து பார்க்க முடியாத வகையில் மொத்தமாக தான் அங்கே ஒட்டு மொத்தமாக செயல்படுது அந்த இடத்துல இந்த டோட்டல் மேடம் தானாக நடக்கிற செயல் மட்டும்தான் இருக்குது அதனால் இங்கே தடுமாற்றம் இல்லாத செயல் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இந்த உணர் மனதை பொறுத்தளவில் அங்கே வந்து இந்த புத்தி சித்தம் அகங்காரம் அதை ஒன்று ஒன்றுக்கும் தனிப்பட்ட செயலெல்லாம் கூட அந்த இடத்துல இருக்குது அது ஒன்று தலா பத்து பர்சன்ட் சக்தி மட்டுமே உடையதாக இருக்குது அதனால் அது வந்து முழு மனசில் இருக்கிற மாதிரி ரொம்பவும் சக்தி உடையதாக அது இருக்கிறது கிடையாது இப்போ இந்த உணர் மனசை பொறுத்த அளவில் உணரும் தன்மை தான் பிரதான அம்சமாக இருக்குது அது ரொம்ப அழகாகவும் இருக்குது கலங்கம்பனம் பற்றதாக கூட இருந்துகிட்ருக்கு அது வந்து இந்த உலகையும் நம்மளையும் ஒன்றா ஒரு மாதிரி இணைக்கிற தன்மையோடு இருந்துகிட்ருக்கு இந்த உணர்வு தன்மை வந்து செவன்ட்டி அந்த இடத்துல இருந்தால் கூட அதாவது இந்த உணர்வு தன்மை நான் சொல்கிற பாருங்க சென்சரி பார்ட்டு செவன்ட்டி பர்சன்ட் சக்தி விடுதாக இருந்தால் கூட அது வந்து எதுக்கு முன்னாலும் தன்னை விட்டு கொடுக்குற தன்மை இருக்கிறதுனால இந்த புத்தி சித்த அகங்காரம் அப்படிங்கிற அந்த முப்பது பர்சன்ட்டு கூட தன்னை அப்படியே சமயத்தில் விட்டு கொடுத்துருது இதனால் இந்த அடங்கி போக வேண்டிய அந்த மூணும் பல வகையான பிரச்சனைகளுக்கும் காரணமாக போயிடுது இப்போ நம்ம வந்து நம்ம ஆராய்ச்சியை மேலேயும் தொடர்ந்து சொல்லி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் இந்த மனம் புத்தி சித்தம் அகங்கார் அப்படின்னா என்னங்கிறதையும் அது உன்னோட செயல்பாட்டையும் பற்றி நம்ம திருப்பி ஒரு தடவை நல்லா பார்த்துடலாம் வாங்க இப்போ பாருங்கள் இந்த மனங்கிறது எப்பவுமே இந்த சாதக பாதகமான பல செய்தியும் ஆய்விற்கு எடுத்துக்கிற ஒரு ஆலோசகர் மட்டு அது இங்கே செயல்படுது அது வந்து தேவையான காட்டும் இல்லை தேவையில்லாத கூட அவர் நமக்கு காட்டுவார் இப்படி அவர் எடுத்து கொடுக்குற தகவல் எல்லாத்தையுமே வகைப்படுத்தி நம்மளுக்கு தேவையான முடிவை எடுக்கிறது தான் இந்த புத்திங்கிறது இப்படி இந்த புத்தி எடுக்கிற முடிவானது நம்மளோட சித்தத்தில் பிரதிபலிக்கிறப்ப அதுக்கேற்ற உணர்ச்சிகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுது அப்படி அதன் விளைவாக வெளிப்படுற உணர்ச்சி தான் இந்த அகங்காரங்கிற பெயரை கூட இந்த இடத்துல பெறுது இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்படுற உணர்ச்சிகள் ஏப்போ நம்மளும் கூட நம்மளோட செயலை இங்கே இடத்துல நம்ம மேற்கொண்டுகிட்டு இருக்கோம் இங்கே இப்போ பிரச்சனை எந்த இடத்துல வந்து உருவாகுது எப்படி உருவாகுது நமக்கு ஏற்படுற பிரச்சனைக்கெலாம் என்ன காரணம் நம்ம எடுக்கிற பொறுப்புகள் தான் சுமையாக இருந்துக்கிட்டு நம்மளை போட்டு அழுத்துன்னு அழுத்துது இப்போ இந்த இடத்துல பொறுப்பை உருவாக்குறது யார் இல்லாட்டி பொறுப்பை சுமக்குறது யார் நம்ம முழு அதாவது டோட்டல் மனசே நம்மளோட செயல் எல்லாத்தையும் செஞ்சு முடித்தாலும் அது எந்த பொறுத்தையும் பொறுப்பையும் வந்து எடுத்து சுமந்துக்கிட்டு இருக்குது கிடையாது அங்கே வந்து செயல் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கு செயல்படுறது மட்டும்தான் அங்கே முழு மனசோட வேலையாக கூட இருக்குது பொறுப்பை சுமக்கிறது வந்து முழு மனசோட வேலை இல்லை அங்கே அது டோட்டலாக இந்த உணர்வு மனசு தான் பொறுப்பை சுமந்துக்கிட்டு ரொம்பவும் திண்டாடி அல்லாடி போயிடுது அது எப்படி பொறுப்பெல்லாம் எடுத்துக்குது இந்த உணர் மனசோட எந்த பகுதி இந்த மாதிரி பொறுப்பை எடுத்துக்குதுன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுகுது இந்த இடத்துல எல்லாத்துலேயும் இந்த உணர் மனசோட பெரும்பாலான அம்சமாக இருக்கிற செவன்ட்டி பர்சன்ட் உணர்வுன்னு தன்மை தான் இந்த பொறுப்பை எடுத்துக்குதா இல்லை இல்லை அது ஒரு கல்லங்கபடமற்ற குழந்தைன நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அதனால் அது எந்த பொறுப்பையும் ஒரு நாளும் அது எடுக்கிறதே கிடையாது அது கிட்டத்தட்ட எடுப்பார் கைப்பில் மாதிரி எல்லாத்தோடையும் போய் அப்படி அப்படியே சேர்ந்துக்குது அவ்வளோதான் அதனால் அது நம்மளோட பொறுப்பை இன்னும் சுமக்கிறது கிடையாது அப்படின்னா இந்த இடத்துல இந்த பொறுப்பை சுமக்கிறது யார் எல்லாம் நம்மளோட நான்னு சொல்கிற அகங்காரம்தான் என்னால் முடியும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி எல்லா பொறுப்பையும் எடுத்துக்குதா சுமந்துக்குதா அப்படி தான் தோணுது இப்போ இந்த நான்கிற அகங்காரத்தை பற்றி நம்ம கொஞ்சம் ஆராய வேண்டியிருக்கு அதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் டீப்பாக ஆராயலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து இந்த நான்கிற அகங்காரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ இந்த அகங்காரங்கிறது வந்து நம்மளோட மன இயக்கத்தில் வந்து நாலாவது அடுக்காக தான் இந்த இடத்துல வருது நம்ம சித்தத்தோட தொடர்புனால நம்மளுக்கு ஏற்படுற மனோ அனுபவங்களை வந்து நம்ம அகங்காரம்னு சொல்லி பெயர் சொல்லி நம்ம சொல்கிறோம் இப்போ மனோ அனுபவம் எல்லாத்தையும் பார்த்தோம்னாலே அது எல்லாமே ஒரு வெளிப்பாடாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அந்த வெளிப்பாடு வந்து மகிழ்ச்சியாக சமயத்தில் நம்ம மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணலாம் இல்லை அது வந்து வருத்தமான உணர்ச்சியாக கூட அந்த வெளிப்பாடு இருக்கலாம் அது எந்த மாதிரி உணர்ச்சியாக இருந்தாலும் கூட அது எல்லாமே இயற்கையாக தான் தோணுது அது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகானதாக தான் இருக்குது நம்மக்கிட்ட வெளிப்படுற எல்லா உணர்ச்சியுமே இந்த அகங்காங்கிற பெயரை வச்சுக்கிட்டு இருந்தாலும் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகானது தான் இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அடையாளமே நம்மளோட மனம் உணர்வாக தானே இருக்குது அதனால் அது இயற்கையான முறையில் ஒவ்வொரு கணந்தோன்னு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது அது அப்படி அது ஏற்படுறது தான் சரியானது கூட அது அப்படி தான் ஏற்பட்டுக்கிட்டும் இருக்குது அது கரெக்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் நம்ம வந்து நம்மளோட பொறுப்பை சுமக்கிறதுக்கு நம்மளோட பிரதான அம்சமான இந்த உணர்வு தன்மை காரணம் இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டோம் இப்போ இந்த அகங்காரம் கூட காரணம் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் அப்படிலாம் நம்மளோட பொறுப்பு சமுத துன்பப்படுறது நம்மளோட இயல்பாக இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய சித்தமாக இப்படி பார்த்தோம்னா நம்மளோட இயல்பு எல்லாமே நம்மளோட மனப்பதிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது நம்மளோட மனசில் இருக்கிற ஒரு இயற்கையான கட்டமைப்பு தான் இந்த இயல்பு எல்லாமே அது எல்லாமே ஒவ்வொரு சூழ்நிலையும் எந்திரகதியாக தான் எங்கிக்கிட்டு இருக்குது பொறுப்பை ஏற்று செயல்படுற மாதிரி அமைப்புன்னு அங்கே ஒன்றுமே கிடையாதுங்க அதனால் இப்போ இந்த உணர் மதத்தோட நான்கு பகுதியாக இருக்கிற அந்த உணரும் தன்மை புத்தி சித்தம் அகங்காரம் இதில் வந்து புத்தியை தவிர மீது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டோம் இப்போ இந்த புத்தி வந்து இந்த உணர்மதில் எப்படி செயல்படுதுங்கிறது அதையும் கூட இப்போ நமக்கு வாங்க இப்போ இந்த உணர் மனசில் வந்து புத்தி இருக்குது அதுவே இந்த முழு மனசில் கூட புத்தி இருக்குது இந்த முழு மனசில் இருக்கிற புத்தி வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது அதனால் அது எந்த தீர்க்கமான முடிவையும் அந்த புத்தியினால் எடுக்கக்கூட முடியுது ஆனால் இந்த உணர் மனத்தில் இருக்க புத்தி ரொம்பவும் பலபின்னமாக இருக்குது அது ஒரு ஜஸ்ட்டு ஒரு பத்து பர்சன்ட் சக்தியை மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்குது ஒரு தீர்மானமான முடிவு வந்து அதனால் எடுக்க முடியாத காரணத்தினால அதுவே ஒன்று ஒன்றையும் வேணும்னு சொல்லுது இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லுது அப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருந்துட்டுருக்கு ஆனால் இந்த உணர் மனசில் வந்து இந்த மாதிரியான புத்தியின் காரணமாக தான் அந்த உணர் மனம் கூட மனங்கிற பேரில் நம்ம சொல்லப்படுது அதனால தான் இந்த அலைப்பாயிற தன்மையுடைய அதாவது நம்மளுடைய மனம் கூட ரொம்பவும் விவரிக்கப்படுது அதுக்கு வந்து இந்த உணர்மனத்தின் பகுதியாக இருக்கிற நம்ம புத்தி தான் முக்கியமான காரணமாக இருக்குது ஏன்னா அது கூட அலமாஞ்சிக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னா இந்த உணர்மணத்தில் வந்து பொறுப்புகளை சுமத்துறதுக்கு காரணம் அதில் இருக்கிற புத்தி தானா புத்தி தான் பொறுப்புகள் எடுத்து சங்கடப்படுத்துதா அப்படிங்கூட சொல்லிடலாம் ஆனால் இந்த புத்தி மட்டும் தான் முழுசான காரணம் கிடையாது நம்மளுக்கு ஏற்படுற இன்பமான அப்புறம் துன்பமான மன அனுபவங்களை வந்து வேண்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையில் தரம் பிரிக்கிறது மூலம் புத்தி வந்து இந்த அகங்காரத்தோடு போய் அப்படியே இணைஞ்சிக்குது இந்த அனுபவம் எல்லாத்தையுமே வேண்டிய அனுபவம் இல்லாது வேண்டாத அனுபவம்னு சொல்லி ஒரு தன்மையை கூட அது எடுத்துருது இப்படி இந்த உணர் மனசோட வெளிப்பட ஒவ்வொரு கணந்தோறும் எதனாச்சும் ஒரு மனோ அனுபவம் வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது இந்த அகங்காரங்கிறவ வந்து நம்மளோட மனோ அனுபவத்தை சேர்த்து நம்ம புத்தி அதை வேண்டும் இல்லை வேண்டான்னு அந்த தேர்வு செய்கிற நிலையில் வந்து நம்மளோட அகங்காரம் வந்து மமகாரம் அப்படிங்கிற ஒரு தன்மையை போய் அடைஞ்சிடுச்சு அதாவது இந்த மமாகாரம் அப்படின்னா அதுக்கு தான் என்னோடது அப்படிங்கிற ஒரு பொருள் வருது இப்போ இந்த கடமையை செய் பலன் மீது பற்று வைக்காதே எதையும் எதிர்பார்க்காதே அப்படிங்கிற உபதேசம் கூட இதுக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வர்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ இங்கே பலன்கிறது வந்து இந்த மனோ அனுபவத்தை தான் குறிக்குது இந்த அகங்காரத்தை தான் குறிக்குது ஒவ்வொரு சூழ்நிலை கூட நமக்கு செயல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலையை வந்து அறிவுபூர்வமாக தான் நம்ம செயல்படுறதுக்கான முதல் படிக்கட்டாக இருந்துகிட்ருக்கு சூழ்நிலையை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அறிவுபூர்வமாக உணர்ந்துக்கிறது தான் இந்த இடத்துல முதல் படியாக இருக்குது அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத அறிவுபூர்வமாக புரிஞ்சிக்கிறது ரெண்டாவது படியாக இருந்துகிட்ருக்கு மாதிரி நம்ம புத்தி செயல்படுறதுல ஒன்றும் எந்த தவறும் கிடையாது ஆனால் அதுவே இந்த புத்தி வந்து என்ன செய்யணுன்னுங்கிறதுக்கு பதிலாக என்ன விதமான அனுபவம் நம்மளுக்கு ஏற்படணும் அப்படிங்கிற ரீதியில் புத்தி செயல்படுனாக்க அங்கே வந்து மமஹாரம் உருவாகி போயிடுச்சு அதனால் வந்து இப்போ இந்த உணர் மனசோட எழுபது பர்சன்ட்டாக இருக்கிற தன்மையில் எந்த விதமான தவறும் கிடையாது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் சரி இல்லை எப்படி செயல்படணும் அப்படின்னு புரிஞ்சிக்கிற புத்தியில் கூட எந்த தவறும் இல்லாமல் தான் இருக்குது நம்மளோட இயற்கை அமைப்பில் சித்தம் இயற்கையாக செயல்படுறதுலேயும் அது பலவிதமான மன அனுபவங்களை இயற்கையாகவே ஏற்படுத்துறது கூட எந்த தவறும் கூட இருக்கிறதா தெரியல இந்த அகங்காரம்னு சொல்லக்கூடிய எல்லா மன அனுபவத்திலையும் சரி அகங்காரத்திலையும் சரி அங்கே கூட எந்த தவறுமே இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் இந்த புத்தி வந்து மனோ அனுபவங்களுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் அளித்து அதை தேர்வு செய்கிற நிலையிலையே இந்த அகங்காரம் எல்லாத்தையும் மமகாரமாக வழிபடுத்துகிறது தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக அமைஞ்சு போயிடுது இந்த தன்னோட தவறான அணுகுமுறை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கிறது நம்மளை புத்தியே உணர்ந்துக்குச்சுனாக்க அப்போ வந்து இந்த உணர்மனத்தில் இருக்கிற புத்தி கூட அப்படியே டோட்டலாக முழுமனு சொல்கிற புத்தி மாதிரி உயர்வடைஞ்சு போயிடுது அப்புறம் இங்கே முழு மனசோட புத்தி வெறும் செயலை மட்டும்தான் நிர்வாகம் செய்கிற மாதிரி அமைஞ்சு போயிடுது அதில் வந்து விளைவை பற்றி இது பண்ணால் வெறும் செயல் மட்டும்தான் அந்த இடத்துல நல்லா தான் நடந்துகிட்ருக்கு இது மாதிரி அது அந்த முழு மனசில் செயல்படுறப்ப அது எந்த மனோ அனுபவத்தையும் நிர்வாகம் செய்கிறதுக்கு இல்லை இப்போ இந்த மனோ அனுபவம் எல்லாமே ஒரு முடிஞ்சு போன ஒன்றா கருதி செய்ய வேண்டிய செயலுக்கு மட்டுமே நான் வந்து நம்மளோட புத்தி டோட்டலாக வழிகாட்டுறதுக்கும் ஆரம்பிச்சிடுது நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில் ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என தாங்கி வந்து கொண்டிருக்கிறது ஒாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம் மேலும் ஸ்ரீ பகவத் மிஷினில் இருந்து சத் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள